இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஹோட்டல்ல செய்யற பூரி மசாஸ் அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் முதல்ல வெங்காயம் நீள நீள வாக்குல வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் மூணு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நாலுல இருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு வரைக்கும் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் தான் தேவை எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சோண்டு பெருங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் இதை நல்லா வதங்க நம்ம வதக்கிப்போம் பச்சை மிளகாய் நல்லா வெள்ளையாகணும் ஃப்ளோவில் வச்சு பண்ணுங்க இல்லைனா மஞ்சள் கருகிரும் இப்போ எல்லாம் வதங்கிருச்சு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக வதங்கினா போதும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பிங்க் கலரில் வந்தோடனே கிளாசி பிங்க் கலரில் வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம இதை கொதிக்க விடுவோம் ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி ஆயிரும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இதை நம்ம தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டானா விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வந்து பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு பூரி எல்லாத்துக்கும் இது இது ரொம்ப நீங்கள் திக்காக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மசால் தோசைக்கு நடுவில் தோசை சுட்டுட்டு நடுவில் வச்சோன்னா அது மசால் தோசை இதை தான் அவங்க திக் பண்ணிவிட்டு அது வைப்பாங்க இப்போ நம்ம இது தண்ணியாக இருந்துச்சுன்னா பூரிக்கு வைப்பாங்க இந்தளவு திக்னஸ்க்கு நம்ம பூரிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன்